எல்லோருக்கும் வணக்கம் விட்டலனின் லீலா வினோதங்களை பார்ப்போம் விட்டலன் பகவான் விஷ்ணுவின் அவதாரம் விட் என்றால் செங்கல் என்ற அர்த்தம் விட்டலன் அல்லது விட்டோபா என்றால் செங்கக்கல்லில் நிற்பவர் என்ற அர்த்தம் விட்டலன் பகவான் கிருஷ்ணரின் இன்னொரு உருவமாக கருதப்படுகிறார் விட்டலனுக்கு விதோபர் பாண்டுரங்கன் என்று பல பெயர்கள் உள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் சோலாப்பூர் மாவட்டத்தில் பந்தர்பூர் என்னும் பண்டரிபுரம் என்ற நகரத்தில் சந்திரபாகா ஆற்றின் கரையில் புகழ்பெற்ற பண்டரிபுரம் விட்டலர் கோவில் உள்ளது இங்குள்ள மூலவர் பகவான் விட்டலர் ஆவார் இப்போது நாம் விட்டலனின் அவதார கதையை பார்ப்போம் புண்டரீகபுரத்தில் ஜானுதேவ சத்யவதி தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிறந்த மகன் பெயர் புண்டரீகன் பெற்றோரிடம் மிகுந்த மரியாதையும் பக்தியும் வைத்திருந்தான் பெற்றோருக்கு சேவை செய்யும் புண்டரீகனை ருக்மணிக்கு காட்ட எண்ணி புண்டரீகனின் குடில் வாசலில் நின்று தண்ணீர் கேட்டார் பகவான் கிருஷ்ணர் அன்று பார்த்து மழை பெய்தது சேரும் சகதியுமாக இருந்தது உள்ளிருந்து புண்டரீகன் ஒரு செங்கல்லை தூக்கி போட்டான் சற்று நேரம் அந்த செங்கல் மேல் நில்லுங்கள் என் பெற்றோருக்கான பணிவிடைகளை முடித்துவிட்டு உங்களை கவனிக்கிறேன் என்றான் அதன்படி தனது பெற்றோர் சேவையை முடித்து கொண்டு புண்டரீகன் அவர்களை பார்க்க வந்தான் வரவேற்றான் அதற்கு பொறுக்க முடியாத ருக்மிணி வந்திருப்பது கிருஷ்ணர் என்பதை போட்டு உடைத்தாள் புண்டரீகன் பதறினான் வந்திருப்பது பகவான் என்று தெரிந்ததும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் கிருஷ்ணர் உடனே புன்னகை செய்து உன் தாய் தந்தை சேவையில் நான் மனம் மகிழ்கிறேன் நீ வேண்டும் வரம் கேள் என்றார் பாண்டுரங்கனி நீ எழுந்தருளியுள்ள இத்தலமான புண்டரிக்கபுரம் புண்ணிய தலமாக விளங்க வேண்டும் பக்தர்கள் அனைவரும் தரிசித்து அருள் பெரும்படியாக நீ இங்கே எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினான் அவ்வாறே கிருஷ்ணர் இந்த தலத்தில் செங்கல் மீது நின்று கொண்டு விட்டலராக காட்சியளிக்கிறார் விட்டலனின் பக்தியில் பெரும்பாலானோர் மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா தெலுங்கானா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் பாண்டுரங்க விட்டலரை குறித்து பாடியவர்களில் ஞானேஸ்வரர் நாமதேவர் துக்காராம் ஏகநாதர் ஜனாபாய் சக்குபாய் சோகமேலர் ஆகியவர்கள் இப்போது நாம் விட்டலனின் லீலா வினோதங்களை பார்ப்போம் ஞானேஸ்வரருக்கு சுவரை தாங்கினார் கபீர் தாசர் வீட்டில் துணி நெய்தார் ஜனாபாயுடன் மாவரைத்தார் ரோகிதாசருக்கு செருப்பு தேய்த்தார் சாவத மாளிக்கு மண்வெட்டி வைத்து தோட்ட வேலை செய்தார் சோகா மேலருக்கு செத்த மாட்டை சுமந்தார் நாமதேவருடன் தேவருடன் போஜனம் செய்து அவர் எச்சிலை உண்டார் கோரம் கும்பருக்கு மண்பாண்டம் செய்து சந்தையில் விற்றார் தமாஜிக்கு சுல்தானிடம் பணம் கொடுத்து ரசீது பெற்றார் கூர்மதாசருக்கு காலால் நடந்து விரைந்து வந்து உதவினார் சேனாவிற்கு ஷவரம் செய்தார் மீராவிற்காக விஷம் அருந்தினார் ராமதாசருக்கு மூட்டை நிறையா சரணம் கொண்டு வந்து அரசனிடம் வந்து தராசு உயரும் வரை நிறையாக கொடுத்தார் துளசிதாசருக்கு வயலில் விதை தெளித்து கஷ்டப்பட்டார் நார்ச்சி மேதாவின் புத்திரிக்கு விவாகம் செய்ய உதவினார் நரகரி சேனாவிற்கு ஹரிஹர பேதம் இல்லை என்று காண்பித்தார் ராகா கும்பருக்கு நெருப்பில் இடப்பட்ட பூனை மை காத்தார் துக்காராம் அபங்கத்தை தண்ணீரில் இருந்து மீட்டார் சக்குபாய்க்கு அடிமை வேலை செய்தார் கோமாபாய்க்கு பரிசல்காரன் ஆனார் நீலோபாய்க்கு சமையல்காரன் ஆனார் திருலோச்சனுக்கு ஆபரண வேலை செய்தார் இதுபோல் விட்டலனின் லீலா வினோதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த லீலா வினோத கதைகளை நாம் ஒவ்வொரு காணொலியாக காண்போம் நாமும் இந்த பக்தர்களைப் போல் லீலாவை அனுபவிக்க வேண்டுமானால் நாமும் விட்டலனை மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் பக்தவரதாய வித்மஹே பாண்டுரங்காய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயது